ம் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிற அப்படின்னா அதாவது டி நியூயர்ஸ் சார்பில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது அதாவது இந்த வருஷத்திற்கான இரண்டாம் நிலை காவலர்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு மார்ச் வந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து எல்லாரையும் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் ஐடி இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இந்த ஒரு லெட்டரை காட்டி இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்ப சொல்கிறாங்க தற்காலிக சூழ்நிலையை பொறுத்து இதில் வந்து நிறைய பேர் ஆள் எடுக்க சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல இந்த லெட்ரு என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியல இது வந்து நம்ம சேனலில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு எட்டு மாதம் இருக்கும் எட்டு மாதத்துக்கு முன்னாடி போன ரெக்ரூட்மெண்ட் நடந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரி எட்டாவது மாதம் ஆறாவது மாதம் அல்லது எட்டாவது மாதம் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த லெட்டரை வந்து போட்டிருப்போம் ஏற்கனவே அது என்ன அப்படின்னா இது ஃபார்மலாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்காக இந்த மெசேஜ் கிடையாது இது ஃபார்மலாக ஒரு ஆஃபீஸில் அந்த ப்ராசஸ் அதாவது வந்து அடுத்து நடக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தேவையான காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ரீதியாக நீங்கள் கொடுங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது யார் கேட்குறாங்கன்னா சீஃப் ஆஃபீஸில் இருந்து கேட்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து சேலம் சென்ட்ரல் ஜெயில் இருக்குது அங்கே வந்து இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்ன கிரேடில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அந்த வேக்கன்சியாக அவங்க வந்து அங்கே அனுப்பணும் சீஃப் ஆஃபீஸ் அடுத்து வந்து பத்தாவது பட்டாலியன் இருக்குது அந்த டென்த்து பட்டாலியன் அங்கே வந்து என்ன வேக்கன்சி காலி எவ்வளோ காலி பணியிடம் அங்கே தேவைப்படுது அடுத்து வந்து எயித்து பட்டாலியன் அடுத்து வந்து வேலூரில் இருக்கக்கூடிய ஏஆர் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநகரத்திலையும் இருக்கக்கூடிய ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அதற்கடுத்து வந்து வார்டன் ஃபயர் இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை எண்ணிக்கை அப்போது இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ திருச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு இரநூறு காலி பன்னிடங்கள் இருக்குது அப்படின்னா அடுத்து சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் ஒரு நூற்றி இருபது காளி பணியிடம் இருக்குது இதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளிப்பணியிடங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அதை எங்களுக்கு வந்து அனுப்புங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுதான் இது வந்து ஃபர்தராக எல்லாருமே வந்து கலெக்ட் பண்ணி நேரம் வச்சுருப்பாங்க அந்தந்த மாவட்டத்தில் முப்பத்தொன்று மூணுக்குள்ளே வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்து செலெக்ஷன் உண்மை தான் ஆனால் இப்போ வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து செலெக்ஷன் எடுக்க போகிறது கிடையாது நாம ஏற்கனவே ஜனவரி மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து செலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான செலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது கரெக்டு தான் ஆனால் அந்த செலெக்ஷன் இப்போ வராது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆறு மாதம் ஆயிடும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த கொரோனா வைரஸோட இருந்து கவர்மெண்ட்டு மத்திய அரசும் மாநில அரசும் மீண்டு வர்றதுக்கே வந்து ஒரு இன்னும் ஒரு மூணு மாதம் முழுசாக பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த இந்த டிலே ஆன ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகிடும் ஆனால் செலெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் காவலர் தேர்வு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இதுவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு இந்த டைமில் வந்து இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின் முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கால்ஃபர் பண்ணி சீக்கிரம் எடுத்திருப்பாங்க அதை வந்து என்றைக்குமே வந்து ஒரு இமெயிலில் போட்டு எடுக்க சொல்ல மாட்டாங்க இமெயிலில் எங்களுக்கு லெட்டர் அனுப்புங்க உங்களுக்கான கல்வி தகுதி இருந்தால் அதை அனுப்புங்க உங்களுக்கான தகுதி இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த செலெக்ஷன் நடக்காது கண்டிப்பாக அதை நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஏமாற வேண்டாம் இந்த லெட்டருக்கான விளக்கம் என்ன அப்படின்னா காலி எவ்வளோ எவ்வளோ இருக்கோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் துறை ரீதியாக இருக்கக்கூடியவங்க அதாவது தீயணைப்புத்துறை துறை வாடனு அதற்கடுத்து வந்து ஆயுதப்படை அடுத்து வந்து ஒன் பட்டாலியன் டூ பட்டாலியன் இந்த மாதிரி பட்டாலியன்ஸில் இருக்கக்கூடியவங்க என்னென்ன வேக்கன்ட் இருக்கோ அந்த வேக்கன் லிஸ்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க ஏன்னா அந்த வேக்கன் லிஸ்ட்டை மொத்தமாக கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா தான் அவங்க வந்து ப்ராப்பராக வந்து அடுத்து வந்து அனௌன்ஸ் பண்ண முடியுது மாதிரி ஒம்பதாயிரத்தி எட்நூறு பேர் வேக்கன்சி இருக்குது பத்தாயிரத்தி ஐநூறு பேர் வேக்கன்சி இருக்குது பதிமூணாயிரம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்து வாங்குவாங்க இந்த வேக்கன்சி வாங்கினாங்க அப்படின்னா அதில் ஆவரேஜ் பார்த்து அதாவது வந்து இப்போ ஒரு சில இடங்களில் வந்து வேரியேஷன் இருக்கும் அதாவது வந்து இந்த ஜனவரி மாதம் வாங்குவோம் அடுத்து ஜூலை மாதம் அந்த ரிப்போர்ட் வாங்குவாங்க இந்த மாதிரி வாங்கும்போது அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆவரேஜாக இருக்கக்கூடிய பத்தாயிரத்தி அறநூறு பேர் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்திருக்க இந்த லெட்டரை வச்சுட்டு எல்லோரும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து இது வந்து முப்பத்தி ஒன்று மூணுக்குள்ளே வந்து எல்லாரையும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க நானும் நிறைய நாள் ரொம்ப நாள் கொஞ்சம் பிஸி ஒர்க்கு அப்படிங்கிறனால வந்து வீடியோஸ் போட முடியல ஸோ இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறனால இப்போ நான் வீடியோ போடுறேன் இதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த வேக்கன்சியை வந்து அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து தலைமையகத்துக்கு அனுப்பிவிங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தம் வேறு எதுவும் கிடையாது ஆனால் எக்ஸாம் வரும் கண்டிப்பாக வரும் எமர்ஜென்சி பீரியடில் இருக்கவங்களை வந்து இப்படி ட்ரைடிங் இல்லாமல் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி ராணுவத்துக்கும் சரி கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி பீரியடில் அவங்களுக்கு ஆள் வேணும் அப்படின்னா ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அடுத்து வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் அவங்களை எடுப்பாங்க அவங்களோட நேராக வந்து ஒரு தரமில்லாத ரெக்ரூட்மெண்ட்டாக ட்ரைனிங் இல்லாமல் வந்து என்றைக்குமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி மிலிட்ரிலேயும் சரி கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க அது தெரிஞ்சுக்கோங்க இது ஏன் இப்போ போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இது புரியாமல் அப்ளை பண்ணுமா அப்ளை பண்ணுமா ப்ரோசி எல்லாம் க்ளோஸில் இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கமெண்ட்ஸில் வந்துகிட்டே இருக்குது ஒரு எண்பது தொண்ணூறு கொஷின் இந்த ஆறு நாளில் வந்துருச்சு ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் இது வந்து முழுக்க முழுக்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறையோட தலைமையகத்தில் கேட்டிருக்காங்க அதாவது சீஃப் ஆஃப் சென்னையில் கேட்டிருக்காங்க அது ஒன்று தான் முழுக்க முழுக்க காரணம் ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும் இது வந்து ஃபார்முலா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது அதுக்காக வந்த ஒரு ஃபார்மலா நோட்டீஸ் தான் இது வேணும் இதை பற்றி பயப்படுத்த விலை ஆனால் எக்ஸாம் வர்றது உறுதி ஆனால் அதுக்கு வந்து இப்போ உடனே வருமா மூணு மாதத்தில் வருமா ஆறு மாதத்தில் வருமா அது கண்டிப்பாக சொல்ல முடியாது இந்த கொரோனா பிரச்சனை இருக்கிறனால இதெல்லாம் முடித்ததுக்கு தான் வந்து எக்ஸாம்ஸை கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க வீண் வதந்திகள் எதுவும் நம்ப வேணாம் சும்மா நாளைக்கு வருது அடுத்த மாதம் வருது ரெண்டு மாதம் வருதுன்னு எப்போ வந்தாலும் நம்ம எழுதுறதுக்கு தயாராக போகிறோம் ஏன்னா வந்து இப்போ இருக்கட்டலாம் இது மாதிரி நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறனால நம்ம வந்து தேர்வுக்கு எப்பவும் தயாராக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம கொஞ்சம் பிஸி மூமெண்ட்டில் இருக்கிறனால வீடியோஸ்லாம் எதுவும் போட முடியல ரெகுலராக பாப்பா உண்மையாக அடுத்தடுத்து கொஞ்சம் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க முக்கியமான டவுட்ஸ் இந்த மெடிக்கல் சொந்தமான டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ அடுத்து ஃபர்தராக வந்து வீடியோ போடுவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓ நன்றி